You look beautiful. Poppins. மச்சி மித்ரன்டா சொல்றா அந்த மர்டர் சைட்ல கிடைச்ச கில்லரோட ரெண்டு எவிடன்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் அந்த ரிப்போர்ட் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேணும் இதெல்லாம் பண்ணிரலாம் சரி மச்சி போன வாரம் ஏன்டா நம்ம கிட்ட வந்திருக்கா டேய் உனக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு அது அங்க அந்த பெட்ரூம் சைட் டேபிள்ல வச்சிருக்கேன் பாரு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு அதான் வர முடியல அதனால மச்சத்த ஃப்ரிட்ஜ்ல வெச்சிரு நான் கிளம்பிட்டேன் மச்சி 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 நான் லஞ்ச் முடிச்சு நேர்ல வரேன் ஓகேவா டேய் பூட்டிட்டு சாவியை உள்ள போட்டுட்டு போடி அன்புள்ள மித்திரனுக்கு நல்லா தான் இருக்கன்னு தெரியும் உன்னை சுற்றி உயிர் போகிற அளவு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு ஆனால் இங்கே அப்படி இல்லை எல்லாமே ஆரம்பத்தில் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது ஆனால் கொஞ்சமாக எல்லாம் மாற ஆரம்பிச்சது ரேடியேஷன்னாலையும் பொல்யூஷன்னாலையும் மக்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது ஆனால் எப்பயும் போல் நாங்கள் அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கல இயற்கையும் அதோட முழு கோபத்தை வானிலை மாற்றத்தின் மூலமாக காட்ட ஆரம்பிச்சு மழை தண்ணி மேலே போட்டு தோல் உருக ஆரம்பிச்சு வெயிலோட வெப்பம் தாங்க முடியாமல் மக்கள் குருவியை போல கொத்து கொத்தா சாக ஆரம்பித்தாங்க இது எல்லாத்தையும் தாண்டி பறக்கிற குழந்தை கூட பறக்கும் போது ஸ்கின் கேன்சரோட மருந்து பிறப்பில் இறக்க ஆரம்பிச்சது அப்போ தான் முடிவு பண்ணோம் எங்கள் உலகம் இப்படி ஆனதுக்கு காரணமான ஒருத்தர் கூட விடக்கூடாது இதெல்லாம் நான் என் உன்கிட்ட சொல்கிறேன் நீ நினைக்கலாம் ஏன்னா இந்த லெட்டரை படிக்கிற நீயும் ஒரு காரணம் ஆகஸ்ட் 15 2050 சிப்பாண்டிக்கு மித்ரன்